வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது உங்கள் ராம்டெக் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சம்மனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது போக மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் உறவினருக்கு, உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது விவோ Y30 அப்படிங்கிற மொபைலை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட மொபைலோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,990 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,990 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4GB ரேம், 128GB வந்து ரோம் கொடுத்துருக்காங்க. எஸ்பனடா அப் டு வந்து 256GB வந்து ஓப்பன் பண்ணா சொன்னிங்க. இப்போ நம்ம மொபைலில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம எல்லா மொபைலுமே கொடுத்துக்கிற மாதிரி அவ்வளோ சின்ன ஒரு கவர் வந்து பேக்கேஜ் கவர் கொடுத்துருவா பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர் இருக்குது. இது நார்மல் கவர் தான், இது வந்து நம்ம எடுக்க முடியாததுனால இது வந்து சிம் ஸ்டார்ட் பின் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நார்மல் கவர் தான், அவ்வளோ வந்து ஒர்த்தபுளான கவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது உள்ள வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ மொபைலை எடுத்து மொபைல் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மொபைலை எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எடுத்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான ஒரு மொபைல் வந்து அதிகமாக வந்து காஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து உடனே வந்து விலை குறைவாக அதிகமாக குறைஞ்சிருச்சு. இது வந்து அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கவர் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட் வந்து ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக கொடுக்குற புக்லெட்டு தான். இதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் டிஸ்பிளேஸ் ஒர்த்திங் வர அந்த இதுமே சரியில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா HD வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் டூயல் சிம் யூஸ் பண்ணுற கார்டு இது வந்து. இதில் வந்து 4G வோல்ட்டி டபுள் டூயல் சிம்மு தான், ரெண்டுமே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டூயல் சிம்மு தான். அந்த வாரண்ட்டி வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து ஷூரிட்டியாக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து இதில் வந்து கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உள்ள ஒரு கேபிள் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லுக் வந்து வேறு லெவலாக இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோடைய பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரெகுலராக விவோக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நார்மலான 5 வோல்ட்டேஜ் 2.2 amps உள்ளோட அவுட்புட் கூடிய ஒரு சார்ஜர் தான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து இப்போ நம்ம மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மொபைலை எடுத்து நம்ம பார்த்துவோம். இது வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இதோடைய டிஸ்பிளே இன்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.43 cm வருது. இது இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 6.47 inch வருது. HD டிஸ்பிளே யூஸ் எதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோடய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்யூ கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கேமரா பிக்சல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13MP ப்ளஸ் 18MP ப்ளஸ் 2MP. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. அது 18MP ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரான்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ரைட் சைடில் அப்படியே திருப்பணும் அப்படின்னா வாலிங் பட்டன், ப்ரெஷ் பட்டன் அண்டு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடாக அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம், அப்படி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு என்னுடைய ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க, ஒரு சார்ஜர் பின். இது வந்து 1 speaker தான் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ ஸ்பீக்கர் இஸ் குட். இது வீடியோ ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வீடியோ குவாலிட்டி தான் ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூயல் சிம் கொடுத்துருக்காங்க. டூயல் சிம் அப்புறம் ரெண்டுமே 4G தான். நம்ம உள்ள செட்டிங்ஸ்லாம் உள்ளே பார்க்கும்பொழுது இது டிஸ்பிளே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் தான், நம்ம வந்து மொக்கையாக தான் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். நிறைய எனக்கு வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 14,000 முதல்ல இருந்துச்சு, 15,000 பக்கத்துக்கு இருந்துச்சு. இப்போ வந்து உடனே 1 monthலேயே வந்து 2-3 monthலேயே ஒரு நிறைய ரொம்ப
விலை குறைஞ்சிருச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெச்டி ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம டச் கேமிங் ப்ளே பண்ணும்போது வந்து சாஃப்டாக இல்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அல்ட்ரா 1080 வரைக்கும் இப்போ வீடியோ ரெசல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1080p வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெசல்யூஷன் டைப்பு ஹெச்டி தான். இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு 10 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸ் கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டோ கோரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வச்சு வைக்கிறது ரொம்ப இருக்குது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கே கொடுத்து நீங்கள் ஃபிங்கராக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராபேக் கேமிங் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப நிறைய யோசித்து வாங்கிக்கலாம். இது வந்து அதிக பார்த்திங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ P35 ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து ரொம்ப நார்மல் மொபைல் யூசேஜ் இருக்குது. நிறைய இது வாங்கலாம். இது ஒரு சிலது வந்து நிறைய முக்கியமாக தான் இருக்குது. இருந்தாலும் சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி வந்து நம்ம இந்த மொபைலையே நம்ம நிறைய MP கேமராக இருந்தாலுமே பார்த்துட்டு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பார்க்குறது டிலேவாக தான் இருக்கும். ரொம்ப நார்மல் மொபைலில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். இது வந்து நிறைய 13MP கேமராவாக இருந்தாலுமே வந்து டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது வந்து ஆடியோ குவாலிட்டி ஈஸியாக சூப்பராக இருக்குது. நார்மலாக மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு, நார்மலாக தான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேமிங் வச்சு நல்லா மொபைல் யூஸ் பண்ணணும், இது கொஞ்சம் டவுட் தான். கேமிங் பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். இது பார்க்குறதுக்கு இது ஒன் ஹேண்டில் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் போஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஹேண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவை நம்பி நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் டிஸ்பிளே ரொம்ப சோல்தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ரெண்டு டைப்பாக நம்ம சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு உங்களுடைய துணிகளாக இருக்குது. வணக்கம் உங்களுக்கு.